ஹாய் நண்பா, ஸ்பீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை டப்பு டப்புன்னு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். ஒரு சூப்பரான, ஹாப்பியான, மஜாவான அப்டேட் வந்திருக்குங்க. நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு பிடிச்ச பொண் பட் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலாட்னாலும் நம்ம லவ் சொன்னோம்னா ஓகே பண்ணிடுவாங்களாமாம். அந்த மாதிரி சென்னை அணிக்கு வந்துட்டு நேரம் கைகூடி இருக்கு என்றே சொல்லலாம். சிஎஸ்கே பிளஸ் ரன் ரேட் வந்துட்டாங்க. மூணு மேட்ச் வின் பண்ணால் போதும் நம்ம டாப் டக்கரா அந்த நாலாவது பிளேஸ், ஏன் மூணாவது பிளேஸ் பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு என்ன தேவைன்னா ஆர்சிபி ரெண்டு மேட்ச் தோக்கணும் அண்ட் ஆர்ஆர் மூணு மேட்ச் தோக்கணும். ஓகேவா, டெஃபினட்டாக வந்துட்டு நடக்குங்க. ரீசன் கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு டீமும் 14 புள்ளியில் இருக்காங்க. சிஎஸ்கேனால 14 புள்ளி தான் எடுக்க முடியும். ஆல்ரெடி சிஎஸ்கேனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி அப்டேட் வந்துருக்குங்க. அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலனா பாருங்க. வர 12 தேதி வியாழக்கிழமை நம்ம யாரோட முதலும் எம்ஐயோட பரமேதிரி, பட் இப்போ நண்பர்களுங்க அவங்க. ஏன்னா எம்ஐக்கும் டிசிக்கும் மேட்ச் இருக்கு, அந்த மேட்சில் வந்துட்டு எம்ஐ வின் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கிட்டையும் தோக்கணும், ஏன்னா அவங்க வெளியே போயிட்டாங்க. எம்ஐ டீம் அவங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஒன்னத்துக்கும் ஆகாதுன்னு வைங்களேன். அந்த ரீசனால் அவங்க விட்டு கொடுக்கறது நமக்கு நல்லதுங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, நேரம் சூப்பராக இருந்ததுன்னா எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு. சூரியகுமார் யாதவ் ரூல்ட் அவுட்டுங்க. எம்ஐ டீமில் ஒரு முதுகெலும்பே அவர் தான் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கே பிளே ஆஃபை டச் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி தாங்க பாசிட்டிவாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மேட்ச் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் என்பதால் ஜோதிட சிறுவன் அபிகானந்த் அண்ட் மிகப்பெரிய ஜோதிடர்கள் இன்னைக்கே கணிச்சிருக்காங்க. ரீசன் கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் ரிசல்ட் தான் சிஎஸ்கேவோட நாக் அவுட் மேட்ச் என்றே சொல்லலாம். தோத்தா அப்படியே வீட்டுக்கு தான். அந்த ரீசனால் மட்டுமே மிக விரைவாக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ஆதிக்கமான நாள், லக்கி நம்பர் 3, லக்கி கலர் வந்துட்டு நான் இண்டில் சொல்கிறேன். குருவுக்கு மிகப்பெரிய பகையே புதனும் சுக்ரன் தான். நம்ம தோனி வந்துட்டு புதன் அதிபதி அண்டு ரோஹித் சர்மா சுக்ரன் அதிபதி, ரெண்டு பேருமே குரு அன்னைக்கு பகையில் தான் இருக்காங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால் வியாழக்கிழமை ரெண்டு பேருக்குமே நெகட்டிவ் தான். அப்போ யாருக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா ரிஷப ராசி. ரிஷப ராசி வந்துட்டு வியாழக்கிழமை பகையாமா. நம்ம தோனி வந்துட்டு கன்னிராசி. கன்னிராசி வந்துட்டு வியாழக்கிழமை நட்பு தான். ஓகேவா, சேம் டைம் வியாழக்கிழமை குருவோட கலரே எல்லோ தாங்க. எல்லோ கலரை அன்னைக்கு அடிச்சுக்கிறவே முடியாது. இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி போல எம்ஐயை அடிச்சு தூக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மேட்ச் வந்துட்டு கடைசி வரை சீரியஸாக போகும் அண்டு சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்களாமா. வின் பண்ணிட்டாங்கன்னா 10 புள்ளி ஆல்ரெடி பிளஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க, பிளஸ் ஒரு 150 கிட்ட போவாங்கன்னு வைங்களேன். அப்படியே கிரிட்டு கிரிட்டுன்னு பஞ்சாப் அண்டு ஹைதராபாத்தை ஓவர்டேக் பண்ணி ஆறாவது பிளேஸ் பிடிப்பாங்க சிஎஸ்கே. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் தொடர்ந்து லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே டாப் கீரை போட்டு பிளே ஆஃப் உள்ள சல்லுன்னு புகுந்துடலாங்க. துப்பாக்கி நல்லா இருந்தால் தான் கன்று தெரிக்கும். எம்ஐ டீமில் அந்த துப்பாக்கியே போயிடுச்சுங்க, படுத்துருச்சு. இனி அங்கே கன்று தெரிக்க போகிறது கிடையாது. சூரியகுமாரை பற்றி பேசுகிறேன், அந்த மைனஸ் தான் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கது.